ஏரியா இருக்கும்போது நாங்கள் வந்து ஏரி கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. அப்போ வந்து குளிப்போம், துணியெல்லாம் துவைப்பாங்க. இந்த இடத்துல மீன் பிடிப்பாங்க. இங்கே வந்து ஏரி வந்து ரொம்ப தண்ணிலாம் ரொம்ப நிற்கும். மழை பெஞ்சால் வந்து நம்ம வந்து வீடு கிட்டே நிற்கும். அதிகமாகி வெளியே வரும்போது அணை இது களங்களில் வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு அம்பத்தூர் ஏரி போகுது. அந்த இது இந்த ஸ்டாப் ஆகிட்டுனா தண்ணி இங்கே தான் நிற்கும், வெளியே எங்கேயும் போவாது. இப்போ வந்து செப்டிக் டேங்க் தண்ணிலாம் கொண்டு ஊத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது சொல்றதுனால நாங்கள் இப்போ யாரும் குளிக்க போறது இல்லை. போனால் உடம்புலாம் ஊரல் எடுக்கும், அப்புறம் அலர்ஜி மாதிரி ஆகுதுன்னு சொல்லி இப்போ போய் குளிக்க போறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பண்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சாயில் எடுத்து பண்டை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணியிருக்கோம். மூணு ட்ரென்ச் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரென்ச் வந்து செகண்டரி பண்டு முடிஞ்ச உடனே ஒரு பெரிய மேஜர் ட்ரென்ச், அது வந்து 15 feet இருக்கும். கரெக்டாக அந்த மேஜர் பொசிஷனில் வந்து ஒரு ஜி ஷேப் ட்ரென்ச் ஒன்று எடுத்திருக்கோம். அது வந்து ஒரு செகண்டரி ட்ரென்ச்சோ தேர்ட் ட்ரென்ச்சோ இதில் கனெக்ட் ஆகி வாட்டர் அந்த ஜி ஷேப்புக்குள்ளே வந்து உள்ளே வந்து அது சர்க்குலேட் ஆகி வெளில பெரிய லேக், அதாவது ஐயப்பாக்கம்க்கு வந்து அது டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். தண்ணி சேமிக்கணும்னு ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கும் இருக்குது. முன்னெல்லாம் மழை பெய்யும்போது ஒரே தண்ணி போய்கினே இருக்கும், எங்கே இருக்குது ஏரியெல்லாம் இல்லாததுனால ஒரு தண்ணி அங்கங்கே தேங்கிக்கணும், ஒரு மாதிரி கொசு அது மாதிரி இருக்கும். இப்போ தூர் வரணுனதுனால தண்ணி வந்து அங்கே தேங்கிக்கிறோம், மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விவசாயத்துக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கும் போர் மூலயமா தண்ணி வருது. அந்த வெயில் நேரம் அதில் தண்ணி இல்லைன்னா அங்கேயும் தண்ணி இருக்காது, அது நின்றுச்சுதுன்னா அந்த அந்த போர்லேருந்து எங்களுக்கும் ஈஸியாக தண்ணி வரும். இங்கே எப்பயுமே அப்பர் நாடகங்களில் வந்து தண்ணி வந்து ஸ்டாக்னண்ட்டாக நிற்காது, அது அப்படியே வழிஞ்சு ஐயப்பாக்கத்துக்கு வந்து ஃபுல்லாக போயிடும். இது வரும் எப்பயுமே ட்ரை லேண்டாகவே இருக்கும். நம்ம அந்த சாயில டீப்பன் பண்ணி ட்ரென்ச் எடுத்ததுனால அங்கே போகிற வாட்டர் வந்து இந்த ட்ரென்ச் வழியாக வந்து ஜீல நின்று ஓவர் ஃப்ளோ மட்டும்தான் அதுக்கு போய் சேரும். வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக பெரிய லேக்குக்கு போய்டுறதுனால இதை வந்து ஒரு பயாலஜிக்கல் பார்க்காக மாற்றலான்னு முயற்சி பண்ணியிருக்கோம். ட்ரென்ச்சுக்கு நடுவில் இருக்க எல்லா ஏர்த்தன் கேப்லேயுமே வந்து ட்ரீஸ் சாப்ளிங் வந்து பிளான்டேஷன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 6000 சாப்ளிங்ஸ் அதில் வந்து நம்ம இது பண்ணி பிளான்டேஷன் பண்ணி ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி ட்ரிப் இரிகேஷன்லாம் போட்டு ஒரு 5 இயர்ஸ் பிளான் மாதிரி அதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம்.